இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கம் செல்லும் பிரதமர் அணுமின் நிலைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இன்று மாலை 5 மணியளவில் சென்னை நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள கூட்டத்திற்காக விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கும் தமிழ்நாடு பாஜக. பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பு. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக தீவிர வாகன தணிக்கை, வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனை என பாதுகாப்பு நடைமுறைகளில் கெடுபிடிகள் அதிகரிப்பு. தேர்தல் என்பது அரசு நிர்வாகம் ஓய்வு எடுப்பதற்கான காலம் அல்ல என மத்திய அரசு செயலர்களிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். இந்தியாவை வளர்ந்த நாடாக முன்னேற்றும் இலக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்றும் பேச்சு. பிரதமர் பங்கேற்புடன் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் விரிவான ஏற்பாடுகள். ஃபிளக்ஸ் பேனர்கள், தோரணங்களுடன் பிரதமரை வரவேற்க தயாராகும் தமிழ்நாடு பாஜக. பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் போலீஸ். பிரதமர் மோடி இன்று சென்னை வருவதை முன்னிட்டு விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. விமான நிலையத்தின் அனைத்து வாயில்களிலும் போலீசார் தீவிர சோதனை. மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பணிகள் நிறைவடைந்த 71 கட்டிடங்களை தொடங்கி வைத்து 40 பணிகளுக்கான அடிக்கல் நாட்டினார். வரும் 6ஆம் தேதி நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம் துவக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பொதுமக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அரசு அறிவித்த திட்டங்கள் மக்களிடம் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என விளக்கம். தமிழக மக்களின் வரி பணமும் ஓட்டுகளும் மட்டும் போதும் என்று மத்தியில் ஆட்சியிருப்பவர்கள் நினைப்பதாக முதலமைச்சர் விமர்சனம். மழை வெள்ளத்திற்கு 1 ரூபாய் கூட தராதவர்களை பார்த்து மக்கள் ஏமாறமாட்டார்கள் என கருத்து. போதைப்பொருள் புழக்கத்தை தமிழக அரசு கட்டுப்படுத்த தவறியதாக கூறி மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். எதிர்கால சந்ததியினரை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக தொண்டர்கள் முழக்கம். அதிமுக கூட்டணிக்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குத்தான் லாபம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. தங்கள் கூட்டணியில் விசிகவுக்கு கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என பேட்டி. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கு விசாரணை NIA விடம் ஒப்படைப்பு. தீவிரவாத தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. நாடாளுமன்றம், சட்டமன்றங்களில் பேச, வாக்களிக்க லஞ்சம் வாங்கும் உறுப்பினர்கள் மீது லஞ்ச தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்ட பாதுகாப்பை காரணம் காட்டி லஞ்ச குற்றச்சாட்டு விசாரணையில் இருந்து MP MLAக்கள் விலக்கு கோர முடியாது எனவும் திட்டவட்டம். சென்னை நந்தனத்தில் பிரதமர் பங்கேற்கும் பாஜக பொதுக்கூட்டத்தையொட்டி காந்தி மண்டபம் சாலை, GST சாலை உள்ளிட்ட சாலைகளில் இன்று போக்குவரத்து மாற்றம். பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை வணிக வாகனங்கள் செல்ல தடை விதித்துள்ள போலீசார் மாற்று வழிகளில் செல்லுமாறு அறிவுறுத்தல். கோவை வடவள்ளியில் உள்ள BSPP பள்ளிக்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல். இரவு முழுவதும் நடைபெற்ற சோதனையில் போலியான மிரட்டல் என உறுதியான நிலையில் உடைமைகளை சோதித்த பின் பள்ளிக்குள் மாணவர்கள் அனுமதி. சென்னை மாங்காடு அடுத்த கெருகம்பாக்கத்தில் உள்ள PSBB பள்ளிக்கு மின்னஞ்சலில் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். சோதனை நடத்தப்பட்ட நிலையில் பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்துச் சென்ற பெற்றோர்கள். தமிழகம் முழுவதும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கின. முதல் நாளில் தமிழ் உள்ளிட்ட மொழிப்பாடங்களுக்கான தேர்வுகளை எழுதின சுமார் 8,25,000 மாணவர்கள். பாலியல் புகார் எழுந்ததும் மருத்துவ விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்ற கல்லூரி முதல்வர் மீண்டும் பணிக்கு திரும்பியதற்கு எதிர்ப்பு. சேலத்தில் அரசு உதவி பெறும் மகளிர் கல்லூரி மாணவிகள் போராட்டத்தை எடுத்து முதல்வரை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போலீசார். ராமேஸ்வரம் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் பரிகார பூஜைகள் செய்வதற்கான கட்டண சீட்டு முறை வாபஸ். நிர்வாக காரணங்களுக்காக திரும்பப் பெறுவதாக அறிவித்தது கோயில் நிர்வாகம். குஜராத்தின் ஜாம்நகரில் நடைபெற்ற முகேஷ் அம்பானி மகன் திருமண நிகழ்ச்சியில் மனைவி மற்றும் மகளுடன் பங்கேற்றார் நடிகர் ரஜினிகாந்த். பட்டு வேட்டி, ஜிப்பா அணிந்து சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்.